The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. வணக்கம் விமல். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்திக்கிறோம். இன்னைக்கு என்னமோ பரபரப்பா காலையில இருந்து ஒரே செய்தி குறித்தான செய்திகள் அப்படியே வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கே. கச்சத்தீவு விவகாரம் திரும்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கே, என்ன என்ன நிலவரம், என்ன நடக்குது? கச்சத்தீவு பிரச்சனைன்றது 1974 ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இது. அதாவது அப்போதைய பிரதமர் வந்து இந்திரா காந்தி இருக்கும் போதே கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரை வரத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே பயங்கரமாக குற்றம் சாட்டுறாங்க. இன்னைக்கு சம்மந்தம் கூட மோடி இந்த எக்ஸ்டர்ல பதிவு போட்டிருக்காரு. கச்சத்தீவு விவகாரத்தில் வந்து திமுக வந்து இரட்டை வேடம் போடுது, மாறி மாறி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களோட கபல நாடகம் வந்து இதிலே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் காங்கிரஸுமே ஒரு குடும்ப அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, கச்சத்தீவு வச்சு பெரிய அரசியலே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. இந்த விமர்சனம் தொடர்பாக நிறைய தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவித்து கச்சத்தீவு சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக கச்சத்தீவு விவகாரம் குறித்து நான் வந்து சில முக்கியமான ஆவணங்களை உங்கள் மக்கள் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் நரேந்திர மோடி அவர்களும் வந்து கச்சத்தீவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான அவரோட கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை நான் திரும்ப வெளியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. மீண்டும் என்ன கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துக்கிறதான் தொடர்பாக எல் முருகன் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது கச்சத்தீவு பிரச்சனை வந்து காங்கிரசும் திமுகவும் கபட நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக பாஜக தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து திமுக வந்து திணறாங்க, அதாவது முதல்வர் திணறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனமும் ஒரு வச்சிருக்காரு. அதே போல திமுக காங்கிரஸ்க்கு வந்து மீனவர்கள் வந்து ஒரு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு தக்க பாடம் போட்டுவார்கள் சொல்லி ஒரு பதிவும் போட்டிருக்காரு. இன்னைக்கு அவர் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு நான் உறுதுணையா இருப்பேன், அவர் கூட இருந்து நான் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை நான் வந்து எடுப்பேன். ஏன்னா இப்ப கச்சத்தீவை மீட்க வந்து மோடி பிரதமர் இப்போதான் கையில் எடுத்திருக்காரு அந்த பிரச்சனையை, இனி இதுக்கு பிறகுதான் அதை கண்டிப்பா மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். ஆமா, கடந்த 10 ஆண்டுகளாகவே பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. எத்தனையோ மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு எத்தனையோ கடிதங்கள் வந்து பிரதமருக்கு எழுதி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கச்சத்தீவு விவகாரத்தில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி, ஆமா, அடிக்கடி முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்லை இதுக்கு நிரந்தர தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களுக்கு முதல்வர் தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா அப்பெல்லாம் இல்லாம திடீர்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு இதை கையில் எடுக்கிறதாகட்டும், பிரதமருமே இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து வந்து ட்வீட் போடுறது அப்படிங்கறது எல்லாமே வந்து ஓகே அரசியலை ஒட்டி அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்ப போடுற ட்வீட்டை அப்பவே கூட பண்ணியிருக்கலாம், அப்பவே கூட ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிருக்கலாம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வந்து இப்படி பேசுறது அப்படிங்கிறது நெருங்க நெருங்க அந்த பிரச்சனை கையில் எடுத்து பாஜக முன்னெடுக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஆமா, அத மக்கள் தான் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கச்சத்தீவு பிரச்சனை குறித்து ஒவ்வொருத்தரும் திமுகவையும் காங்கிரஸையும் நோக்கி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கும் போது முதல்வர் அவர்களுமே வந்து பிரதமர் அவர்களை நோக்கி ஒரு 3 கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 10 வருஷமா கும்பகர்ண தூக்கத்துல இருந்துட்டு இப்ப வந்து திடீர்னு கச்சத்தீவு பிரச்சனை எல்லாம் கையில எடுக்கிறீங்களே, உங்களை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் 3 கேள்விதான் வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து 1 ரூபாய் வரி கொடுத்தா 26 பைசாதான் திரும்பி வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதே போல 2வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 இயற்கை பேரிடரை தமிழ்நாடு சந்திச்சது, அப்பெல்லாம் ஏன் 1 முறை கூட நீங்க வந்து பார்க்கல, 1 ரூபாய் கூட ஏன் அதுக்காக ஒதுக்கப்படல அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமா கொண்டு வந்த ஒரே ஒரு திட்டமாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி எல்லாமே மக்கள் மனதில் இருக்கிற கேள்விதான் அப்படிங்கிறதையும் அவரு அந்த ட்வீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது என்ன விளக்கம் அப்படின்னா, கடந்த 1974 இலங்கையோட ஒப்பந்தப்படி கச்சத்தீவுல இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டது. ஆனா கடந்த 2 ஆண்டுகள் மட்டும்தான் அது அந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு அந்த உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதற்கு வந்து ப சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சத்தீவு வரது வந்து இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போ திடீர்னு ஏன் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு, அது எங்களுக்கு என்னன்னு காரணம் தெரியல. கடந்த 2015 வந்து ஆட்சியில் நாங்கள் போட்டு கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆட்சியில் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்து பல்ட்டி அடித்து பேசுகிறாரு, அது என்ன ரீசன் தெரியல. அது மட்டும் இல்லாமல்
வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த ஜெய்சங்கர் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் ஊதுகோளா இருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுமே அவர் சொல்லியிருக்காரு. அதே போல மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 10 ஆண்டுகளா ஆட்சியில தான இருந்தீங்க பிரதமரே, அப்பெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இப்போ திடீர்னு எதுக்கு வந்து இந்த இத பிரச்சனையை வந்து விஸ்வரூபமாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல உதயநிதி அவர்கள் கூட பிரதமரை நோக்கி சரமாரியான கேள்விகளை வச்சிருக்காரு. ஆமா, என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு வருஷமா ஆட்சியில தானே இருந்தீங்க, அப்ப கச்சதெய்வ மீட்கருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல தொடர்ந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு இருந்தப்போலாம் எங்க போனீங்க, அதுக்கெல்லாம் குரல் எழுப்பாம அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்காம எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வச்சிருக்காரு. அதே போல மீனவர்கள் தாக்குதல் நடக்காதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, அது என்னாச்சுன்ற கேள்வியும் அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி 2 கோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. சமீபத்துல வந்த கருத்து கணிப்பு படி இந்தியால வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போறது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு, இளைஞர்கள் ரொம்ப வேலை இல்லாம தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு கூட வந்திருந்தது. இந்தியா வந்து 2020லயே வல்லரசாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 47 வரைக்கும் அதை வந்து தள்ளி வச்சிருக்கீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கு, அதை பத்தி ஒரு வாரத்தை கூட இன்னும் வாய் திறக்காம இருக்கீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல அதானியுடைய நலனுக்கு நாடு நடா சுத்துறீங்களே, மீனவரோட பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள போய் சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து பிரதமரை நோக்கி உதயநிதி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல கேள்விகளா முன் வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே மீண்டும் பிரதமர் அவர்கள் வந்து காலையில கச்சத்தீவுக்கு போட்ட ஒரு ட்வீட் மாதிரி இந்த கேள்விகளுக்கும் பதிலளிப்பாரு அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா. ஆமா, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சொத்து குவிப்பில் வந்து இன்ன வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு வந்து கடுமையான ஒரு உத்தரவு போட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் இந்த வழக்கை தள்ளி போடாதீங்க, உறைந்து முடியுன்னு சொல்லியும் ஒரு கடுமையான விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு, விசாரணை நடைபெற்று இருந்துச்சு. டெல்லி ரோசமன் நீதிமன்றம் வந்து அவர் ஏப்ரல் 15 வரைக்கும் வந்து திஹார் ஜெயில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதையொட்டி அவர் இன்னைக்கு திஹார் ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. ஏப்ரல் 15 வரைக்குமே அவருக்கு வந்து அந்த காவல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி, ஆனா அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு வந்து இன்று முதல் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க, ஆனா அதை திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா வாகன ஓட்டிகள் எல்லாருமே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மத்தியில இருந்து தகவலுமே வரல. அதே போல உத்தரப்பிரதேசத்துல ஞானவாபி மசூதி அந்த பிரச்சனை கொஞ்ச நாளாவே போயிட்டு இருந்தது. அதுல வந்து வாதாள அறையில இந்துக்கள் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. வாரணாசி நீதிமன்றம் வந்து இந்துக்கள் பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பட் அந்த மனுவுமே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்துக்கள் அதுல பூஜை செய்யலாம், அதுக்கு வந்து இடைக்கால தடையோ மறுப்போ வந்து விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்க. அதே போல அருணாச்சல பிரதேசத்துல வந்து 6 ஊர்கள், ஏரி, மலை, இது எல்லாத்துக்குமே வந்து சீன மொழியில சீனா வந்து பெயரிட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பயங்கர பேசு பொருளா மாறி இருக்கு. மாண்டரின் மொழியிலையும் திபெத்திய மொழியிலையும் வந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதா வந்து சீனால இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ வந்து செய்தி வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் இடங்களுக்கு பெயர் சூட்டுறது தொடர்பாக 4வது பட்டியல சீன அரசே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அரசியல் இருந்து இன்னைக்கு மேக்சிமம் அரசியல் நியூஸ் தான் எல்லாமே பார்த்திருக்கோம். ஸோ இந்தியா சீனாவுடைய பெயர் சொல்ற மொழி வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Portisali. Portisali and Rafael. Shirts and trousers.